ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் இந்தியாவோட முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிகாந்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய பாதுகாப்பு படைகளை நவீனப்படுத்த மத்திய அரசு தீவிரம் காட்டியது. இதன் விளைவாக கப்பற்படையை வலிப்படுத்தும் நோக்கத்தோடு ஐஎன்எஸ் அரிகாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை கட்ட அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் ஆட்சியில் 2009 கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்டது. முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஐஎன்எஸ் அரிகாந்த் சப்மெரீன் 2016 தற்போதைய பிரதமர் நரேந்திர மோடி ஆட்சியில் கப்பற்படையில் சேர்க்கப்பட்டது. இந்த கப்பலோட எடை 6000 டன். இந்த கப்பலில் 100 பேர் வரை பயணம் செய்ய முடியும். ஐஎன்எஸ் அரிகாந்த் சப்மெரீனால் 1000 அடி ஆழம் வரை செல்ல முடியும். இந்த கப்பல் அணுசக்தி மூலமாக இயங்குது. இதில் பயன்படுத்துகிற நியூக்ளியர் ரியாக்டர் பாபா அணுமின் நிலையத்தில் தயாரிக்கப்பட்டது. ஐஎன்எஸ் அரிகாந்த் கப்பலில் 6 புரோப்பலர் பொருத்தப்பட்டிருக்கு. மேலும் இந்த கப்பல் ஆக்சிஜனுக்காக கடலோட மேற்பரப்புக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கடல் நீரில் இருந்து ஆக்சிஜனை பிரித்தெடுக்கும் திறன் கொண்டது ஐஎன்எஸ் அரிகாந்த். எனவே கப்பலுக்குள்ளே உள்ள வீரர்களுக்கு உணவு உள்ளவரை கடலுக்கு உள்ளேயே தொடர்ந்து இருக்க முடியும். இந்த ஐஎன்எஸ் அரிகாந்த் கப்பலில் யுரேனியத்தை எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. இதனால் இந்த கப்பல் எரிபொருள் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டுமொத்த உலகத்திலேயே 4வது மிகப்பெரிய இராணுவத்தை கொண்ட நாடா திகழுது நம்ம இந்தியா. மேலும் இந்திய கப்பற்படைக்கு மணிமகுடமாக திகழுது ஐஎன்எஸ் அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல். உலகத்தில் 5 நாடுகள் மட்டுமே அணுசக்தியில் இயங்குகிற நீர்மூழ்கி கப்பலை வைத்திருந்த நிலையில் இப்போ 6வது நாடாக இந்தியா இணைந்திருக்கு. இந்த கப்பலோட சிறப்பம்சமே இந்த கப்பலில் இருந்து அணு ஆயுதத்தால் தாக்க முடியும் என்பதுதான். இந்த கப்பல் அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு ரேடார்லையுமே சிக்காது. ஐஎன்எஸ் அரிகாந்த் கப்பல் மூலமாக வல்லரசு நாடுகளான அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு இணையாக நம்ம இந்தியாவும் மும்முனை அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற நாடாக மாறியிருக்காங்க. அடுத்த கட்டமாக 6 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க ப்ராஜெக்ட் 75 திட்டத்தை தொடங்கியது நமது இந்தியா. 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஐஎன்எஸ் அரிகாந்த் தற்பொழுது கட்டி முடிக்கப்பட்டு இறுதிக்கட்ட சோதனைகளை முடிக்க உள்ளது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட ஸ்பைஜெட் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.